மந்திர மாம்பழம். ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு ராமர் கோவில் இருந்துச்சு. ஸ்ரீராம நவமி வரதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் யுகாதி பண்டிகை வர இருந்துச்சு. அத அவங்க எல்லாரும் ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. தெலுங்கு கன்னடா சம்பிரதாய பிரகாரம் அது புது வருஷம் அப்படிங்கறதுனால எல்லாரும் யுகாதி பண்டிகைய ரொம்ப நல்லபடியாவே கொண்டாடுவாங்க. ஐயா பிரசிடென்ட் ஐயா, இன்னும் ஒரு வாரத்துல யுகாதி பண்டிகை வரப்போகுது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்ல, அதுக்காக டொனேஷன் கேட்டு வருவாங்க. உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க. பூசரி ஐயா, இந்த முறை சாப்பாட்டுக்கான செலவு மொத்தத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை ரெண்டு நாள்ல கொடுத்துறேன். அது வரைக்கும் நீங்க தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட. என்னங்க அது? கோவில் முன்னாடி இருக்கிற ரோடு ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு. பண்டிகை வர்றதுக்குள்ள அந்த ரோடை கொஞ்சம் சரி செஞ்சீங்கன்னா பக்தர்களுக்கு கோவிலுக்கு வர சிரமம் இல்லாம இருக்கும். ஆ சரி சரி, நானே செஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்படி யுகாதி பண்டிகை நெருங்கும் போது எல்லாருமே ஆளுக்கு ஒரு கையா போட்டு கோவில் வேலைகளை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சாங்க. யுகாதி பண்டிகைனாலும் வந்துச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா யுகாதி பண்டிகையை கொண்டாடினாங்க. ஆனா பூசாரி மட்டும் ஏதோ கவலையில இருந்தாரு. அப்போ அங்க ராமரை தரிசிக்க வந்திருந்த ஒரு வயசான தாத்தா பூசாரி ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து அவர் பக்கத்துல வந்து கேட்டாரு. ஐயா, ஒரு பெரிய கண்டம் வந்திருக்குயா. எனக்கு என்ன செய்யறதுனே ஒன்னும் புரியலையா. யார்கிட்ட சொல்லணும்னு கூட தெரியல ஐயா. நிஜமா என்ன ஆச்சு பூசாரி? விஷயத்த முதல்ல சொல்லுங்க. பக்தர்களுக்கு உகாதி பச்சடி செய்யறதுக்கு எல்லாமே தயார் செஞ்சு வச்சுட்டேன். ஆனா உகாதி பச்சடிக்கு தேவையான மாம்பழங்கள் எல்லாமே வீணா போயிடுச்சு. ஆ, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. மாம்பழங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைல்ல. வேணும்னா போய் வாங்கிட்டு வந்துருங்க. எத்தனை முறை போய் வாங்கிட்டு வந்தாலும் இப்படியே தாங்க நடக்குது. இப்போ வரைக்கும் நான் 10 முறை வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கத்து ஊர்ல இருந்து கூட நல்ல மாம்பழங்களை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுமே அது கெட்டு போயிடுது. ஆ, நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னவோ நம்ம சாமிக்கு செய்கிற பூஜையில் எங்கேயோ என்னவோ ஏதோ தோஷம் இருக்குன்னு தோணுது. நீங்கள் எதுக்கும் நல்லா யோசனை பண்ணுங்க. நீங்கள் எங்கேயாவது ஏதாவது தப்பு செஞ்சிட்டீங்களா? ராம ராம, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே சீதா ராமரோட பூஜை செஞ்சுக்கிட்டு தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் போய் தப்பு செய்வேனா? ஐயா பூசாரி ஐயா, நீங்கள் நான் சொல்கிறத சுத்தமாக புரிஞ்சுக்கவே இல்லை. நான் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னுலாம் ஒன்றும் சொல்லலை. தெரிஞ்சோ தெரியாமலோ சாமியோட விஷயத்தில் எதனா தப்பு நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான் பூசாரி ஐயா. எனக்கு ஒன்றும் புரியலங்க. வருஷம் வருஷம் செய்கிற மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு செலவுக்கான செலவு மட்டும் நம்ம ஊரோட பிரசிடென்ட் பார்த்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா பூசாரி ஐயா, இங்கே தான் தப்பு நடந்திருக்கு. இதில் என்ன தப்பு இருக்குங்க? ராமர் எவ்வளவு நியாயமானவரோ நம்ம பிரசிடென்ட்டு அவ்வளவு அநியாயமானவர். இந்த விஷயம் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஊரோட வளர்ச்சிக்காக வர எல்லா பணத்தையும் அவரே எடுத்துக்கிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி ஏதோ கொஞ்சம் பணத்தை ராமருக்கு கொடுத்தாரு அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ. கிராம வளர்ச்சிக்கு வந்த பணத்தில் பூஜை செய்கிறதோ சாப்பாடு போடுறதோ ராமருக்கு பிடிக்கல போல. அதுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது. நீங்கள் போய் சீதா ராமர்கிட்ட தப்பு நடந்துருச்சுன்னு வேண்டிக்கோங்க. அவரே நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. அந்த வயசானவர் சொன்ன மாதிரியே பூஜாரி ஐயா போய் ராமர் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரு. உடனே அவருக்கு முன்னாடி ரெண்டு மாம்பழங்கள் வந்துச்சு. அதை பார்த்து அவரு சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறமா அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு மாம்பழங்களை எடுத்துட்டு வந்து பச்சடி செய்ய அவரு ஆரம்பிச்சாரு. பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு மாங்காய்களும் பத்தாது இல்லையா? இப்ப எப்படி? ஆனா சாச்சா தந்த ராமரே கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நான் என்ன செய்யறது? அவர் மேலேயே நான் பாரத்தை போட்டு நான் செய்ய வேண்டியத செய்யறேன். அப்படி பூசாரி ஐயா அந்த மாம்பழத்தை ஒவ்வொன்னா கட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதிசயம் என்னன்னா அவரை கட் பண்ண அதுல இருந்து மாம்பழத்துண்டுகள் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதை பார்த்து பூசாரி ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறமா எல்லா மாம்பழத்தையும் போட்டு பிரசாதம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தாரு. பிரசாதத்தோட கதெல்லாம் சரி, இப்போ சாப்பாடு எப்படி? ஆனா அந்த பிரசிடென்ட் செஞ்ச சாப்பாட இப்போ ஜனங்க சாப்பிட முடியாதே. ஆனா இப்போ உடனுக்குடனே அவ்வளவு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறையவே செலவாகும்.
நிறைய பேரோட உதவியும் வேணும். அப்போ மந்திரமாம்பழம் இப்படி சொல்லுச்சு. பூசாரி ஐயா, நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க, எல்லாருக்கும் தேவையான சாப்பாடை நானே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர மாம்பழம் எல்லாருக்கும் தேவையான சாப்பாடை கொடுத்துச்சு. கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா திருப்தியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து போனாங்க. அந்த ஊர் பிரசிடென்ட்டும் அவன் செஞ்ச தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவன் எடுத்து வச்ச பணத்தை எல்லாத்தையுமே ஊரோட நன்மைக்காக கோவிலுக்கே கொடுத்துட்டான். மந்திர சாக்லேட் மரம், அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சங்கர் சாரதா அப்படிங்கிற தம்பதிகள் அவங்க பொண்ணு பேபி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சங்கருக்கு சின்னதா ஒரு கடை இருந்துச்சு, அதுல வர சம்பாதனையில அவன் வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் சாரதா வீட்ல இருந்து வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டான். பேபிக்கு ஸ்கூலுக்கு லீவுன்றதுனால அவளும் வீட்டுலதான் இருந்தா. நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் பின்னாடி தோட்டத்துல இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊத்தலான்னு போய் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு மரத்துல சாக்லேட் எல்லாம் இருந்தத சாரதா கவனிச்சா. ஹா, இந்த பேபிக்கு வேற வேலையே இல்ல போல, மரம் முழுக்க சாக்லேட்டை தொங்க விட்டுருக்கா. அவ விளையாடுறதுக்கு இந்த மரம் தான் கிடைச்சதா அப்படின்னு திட்டிக்கிட்டே அந்த சாக்லேட் எல்லாத்தையும் பறிச்சு அந்த மரத்துக்கு தண்ணிய ஊத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா. அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் எடுத்து ஒளிச்சு வச்சா. ஏன்னா மொத்த சாக்லேட்டையும் பேபி சாப்பிட்டுட்டா அவளுக்கு உடம்பு முடியாம போயிடும்னு நினைச்சா. பேபி சாயந்தரம் வெளியே போய் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தா. ஆனா சாரதா ஏதோ ஒரு ஞாபகத்துல அந்த சாக்லேட்டை பத்தி அப்படியே மறந்துட்டா. எல்லாருமே உட்காந்து ஒன்னா சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு எல்லாருமே படுத்து ஓய்வெடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில மறுபடியும் சாரதா செடிங்களுக்கு தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு தோட்டத்துக்கு வந்து பார்த்தா மறுபடியும் அந்த மரத்துல சாக்லேட்டுங்க இருந்துச்சு. சாரதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. முதல்ல இந்த பொண்ணுக்கு யாரு காசு கொடுக்கறது? காசு எல்லாத்தையும் இப்படி வீணாக்குறாளே. நேத்து எடுத்து வச்ச சாக்லேட் எல்லாம் சமையல் கட்டுல அப்படியேதான் இருக்கு, மறுபடியும் புதுசா வாங்கியிருக்கா. அவ வீட்டுக்கு வரட்டும் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே பறிச்சு அதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சா. சாயந்தரம் விளையாடி முடிச்சுட்டு பேபி வீட்டுக்கு வந்தா. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? அப்போ சாரதா அங்க இருந்த சாக்லேட்ல சில சாக்லேட்டை கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்து, இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு உனக்கு ஏதுடி காசு? ஆ, உனக்கு காசு யார் கொடுத்தா? நீ அப்பா கிட்ட கேட்டு காசு வாங்கினியா, இல்ல என்ன கதை? அம்மா, நான் ஏமா இந்த சாக்லேட்டை வாங்க போறேன், எனக்கு எதுவும் தெரியாது, அப்பா எனக்கு காசே கொடுக்கல, நானும் அப்பா கிட்ட காசு வாங்கவே இல்லம்மா. சாரதா கோவமா, ஆ நீ நல்லா போய் பேசுறதுக்கு கத்துக்கிட்ட, உங்க அப்பா வந்ததோ இன்னைக்கு இருக்கு உனக்கு காசு கொடுத்ததுக்கு. அப்போ பேபி சொன்னா, அம்மா நான் சொல்றத ஏமா நம்ப மாட்ற அப்படின்னு சொன்னா. ஆனா சாரதா பேச்சு கேட்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துல சங்கரும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். என்னங்க பேபிக்கு எதுக்குங்க காசு கொடுக்கறீங்க? அவ சாக்லேட்டா வாங்கி வீணாக்குறா, இதெல்லாம் தேவையா? என்ன சாரதா, உனக்கு என்ன அறிவு இல்லாம போயிடுச்சா? நம்ம பொண்ணுக்கு நான் எங்கிருந்து பணம் கொடுத்தேன்? முதல்ல என் பொண்ணு என்கிட்ட பணம் கேட்கவே மாட்டா, அவள நான் அப்படி வளர்க்கல. ஐயோ, அப்பாவும் பொண்ணும் ஒரே மாதிரி அப்படின்னு கோவமா உள்ள போயிட்டா. அப்ப பேபி அவங்க அப்பாவை பார்த்து, என்னவோப்பா அப்படின்னு செய்க காட்டினா. அன்னைக்கு நைட்டும் அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சங்கர் எழுந்திருச்சு வேக வேகமா ரெடி ஆகிட்டு இருந்தான். அப்பா இன்னைக்கு நான் கூட ஷாப்புக்கு வரேன்ப்பா. சரிம்மா, அப்ப கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி சங்கர் பேபி ரெண்டு பேருமே அங்கிருந்து கடைக்கு போயிட்டாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சாரதா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த வந்தா இன்னைக்கும் அந்த மரத்துல சாக்லேட்டுங்க அப்படியே இருந்துச்சு. அத பார்த்ததும் சாரதாவே ரொம்ப ஆச்சரியப்பட்டா. பாப்பா இன்னைக்கு காலையிலேயே ஷாப்புக்கு போயிட்டா, தோட்டத்துக்கு யாருமே வரல, அப்புறம் இந்த சாக்லேட்டை யாரு வச்சிருப்பா? அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் சொன்னது உண்மைதானா? ஐயோ, எனக்கு என்னவோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு அந்த சாக்லேட் எதுவும் பறிக்காம தண்ணியை மட்டும் ஊத்திட்டு வந்துட்டான். சாயந்தரம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, நீங்க ரெண்டு பேரும் இப்ப தோட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி சாரதா கூட தோட்டத்துக்கு போனாங்க. அப்போ அங்க மரத்துல சாக்லேட் இருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் கிண்டலா, என்ன இது மரத்துல எதுக்காக சாக்லேட்டை ஒட்டி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க ஹா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருமே சிரிச்சாங்க. ஐயோ, உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? ஆனா எனக்கு பயமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. இந்த செடிய நான் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். இது ஒரு மந்திர மரம், நான் ரெண்டு நாளாவே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மரம் சாக்லேட்டை கொடுக்குது. அன்னைக்கு நான் பாப்பா கிட்ட கேட்டது கூட இத பத்தி தான் அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னா. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க.
என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அந்த சாக்லேட்டை அப்படியே விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாரும் வந்து தோட்டத்துல பார்த்தா அந்த மரத்துல இன்னும் சாக்லேட் அதிகமா வளர்ந்திருக்கிறத பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இது கடவுளோட வரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஹா, எந்த கடவுள் கருணை காட்டினாரோ தெரியல, இந்த மதுர மரம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறிடும். ஆமா, இந்த சாக்லேட் எல்லாத்தையும் வித்தா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும், கை நிறையா நாம பணம் பார்க்கலாம். இது ஒரு நல்ல வியாபாரம் அப்படி சொல்லி அந்த மரத்தை யாருமே பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக அதை சுத்தி அவங்க காம்பவுண்ட் செவரையும் கட்டிட்டாங்க. நாட்களும் நகர்ந்துச்சு. ஆனா அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போச்சு. சாக்லேட் கொடுக்கறதும் இப்போ அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. சங்கர் அந்த சாக்லேட்டை பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்து நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அப்படி சம்பாதிச்ச பணத்துல அவங்க கோடீஸ்வரங்களாவே ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும் போது அந்த மரம் வளர வளர அதுல சாக்லேட் எல்லாம் இருக்கிறத பார்த்து ஊஜனங்க எல்லாரும் இத பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் அந்த சாக்லேட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டா இன்னும் சில பேர் அந்த சாக்லேட்டை வந்து திருடிக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து சங்கர் இப்படி சொன்னான், சாக்லேட்டை திருடுறாங்க, மேல் கிளை எல்லாத்தையுமே வெட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தோட மேல் கிளைய எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டான். ஆனா அன்னையில இருந்து அந்த மரம் சாக்லேட் கொடுக்கறதையே நிப்பாட்டிடுச்சு. ரொம்ப நாள் காத்திருந்தாலும் மரம் சாக்லேட் கொடுக்கலன்றதுனால ஒரு நாள் ராமையா ரொம்ப கோவமா சாக்லேட் கொடுக்காத மரம் இருந்தா என்ன வெட்டினா என்னன்னு சொல்லி அந்த மரத்தை அவன் கோவத்துல வெட்டி போட்டுட்டான். அவ்வளவுதான், அன்னையில இருந்து அந்த மரம் விட்ட சாபம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதனால அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாமே தொலைஞ்சு போச்சு. அவங்க மறுபடியும் இப்போ ஏழைங்களா மாறிட்டாங்க. அந்த மரம் கொடுக்கற சாக்லேட்டு நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நாம சுயநலமா நினைச்சது நம்ம செஞ்ச தப்பு. அது மட்டும் இல்ல, எதுக்கு இந்த மரம் அது வெட்டணுமே அது ரெண்டாவது தப்பு. நமக்கு நல்லது பண்ண அந்த மரத்தை மனசாட்சியே இல்லாம நாம வெட்டிட்டோம் இல்லையா, அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க.